ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஒன்ஸ் அகெயின் டு மை சேனல் டியர் மாமா ஷோ. ஸோ நம்ம இன்னைக்கு எப்பயும் போல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைசி அண்ட் ஹெல்தி பிளாக் டீ. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம இதில் என்னென்னலாம் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லிடுறோம். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறதே வந்து ஹெல்தி அண்ட் ஸ்பைசி பிளாக் டீ பற்றி தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதில் என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு, ஏலக்காய், பட்டை லவங்கம், அப்புறம் ஸ்டார் அனிச்சிப்பூ, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே காமனான ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்டைஜஷனை சால்வ் பண்ணுறது தாங்க. ப்ளஸ் இது எல்லாமே வந்து இதில் இருக்கிற நம்ம சொன்ன இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், ப்ளஸ் உங்களோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். அண்ட் மெயினாக நம்மளுக்கு வந்து இந்த கிராம்பு பட்டை, நீங்கள் நிறைய இந்த டூத்பேஸ்ட் ஆட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் அதே தாங்க, நம்ம பற்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்ம அதனால் நம்மளுக்கு இருக்கிற பேட் ப்ரீத் அது எல்லாமே வந்து இது நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் நம்மளுக்கு போயிட்டு நம்ம பல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இது மட்டும் இல்லைங்க, இது வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் கூடமே வந்து லிங்க் பண்ணுறாங்க. லைக் இது வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம டிப்ரெஷன், ஆன்சைட்டி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு குணமாகுன்றது சொல்கிறாங்க. ஏலக்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, தொண்டையில் ஏற்படுற பிரச்சனை, ஸோ அதுவுமே வந்து பற்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஒரு வாசனை பொருள், ஸோ அது யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் கிடைக்கும் அப்படிங்க. ஸோ தூக்கம் எந்த ப்ராப்ளத்தையும் வந்து இது ரெகுலராக எடுத்துகிட்டு வரதுனால சால்வ் ஆகும்ங்கிறாங்க. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொண்ட இந்த ஸ்பைசி ஹெல்தி பிளாக் டீ எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு எம்டி பேனை அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி மெஷரிங் கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது கூட அன்னாச்சி பூ 1, அப்புறம் கொஞ்சம் நறுக்கிய இஞ்சி, இது நல்லா கொதிக்கட்டுங்க. இதில் உங்களுக்கு தேவையான நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஸோ அது ஒரு 1.5 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா பாயிலிங் பாயிண்ட் வரட்டும். ஸோ இந்த ரெசிபி வந்து பிளாக் டீ தான். ஸோ கண்டிப்பாக டீ தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப வேண்டாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தி ஸ்பைசி பிளாக் டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெயினர் மூலமாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டு அவ்வளோதாங்க, ஹெல்தி டீ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மின்ட் இல்லாட்டி துளசி உங்களோட ஃப்ளேவரிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து மின்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஃப்ரெஷ் மின்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி சூப்பராக குடிக்கலாம். ஸோ நம்ம ஹெல்தி ஸ்பைசி பிளாக் டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ அண்ட் பை பை.